இம்பாசிபிள்ங்கிற வேர்டே கிடையாது. இம்பாசிபிளே ஐ எம் பாசிபிள் தான். அப்போ என்ன திங் பாசிபிளுக்கு நாமளே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறது போரிங்காக இருந்தாலும் 6 சாப்டர்ஸாக அட்டை ஸ்டெச்சில் உட்காந்து படித்து, அதுவும் ஹாஃப் அ டே டைமில் எல்லாருமே படித்து எக்ஸாமும் எழுதிட்டு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. இது நார்மல் டேஸில் நடந்திருக்குமா? இதே நார்மல் டேஸில் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்குது, நிறையா இருக்குது, நாளைக்கு எந்த எக்ஸாமும் இல்லைன்ற அந்த ப்ரெஷரே இல்லைன்ற பட்சத்தில் உங்களால் இதெல்லாமே செய்ய முடியுமா? கம்பல்ஷனுங்கிற இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா டூ யூ திங்க் நாம் அதை செஞ்சுருப்போம்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பார்த்தா இல்லை தானே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை யாராவது ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணாதான் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து வெளியே வந்து நாம் அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நாம் நினச்சா செய்ய முடியாதுன்னு எதுவும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி மேன் எல்லாருமே உங்களுக்கு இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளால் மேக்ஸ் எக்ஸாம் சூப்பராக பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டாட்ஸ் உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எல்லோரும் எப்படி பண்ணீங்க, சூப்பராக ஹார்டாக டஃபாக? ஸோ எதாக இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம 12th மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 11th மார்க் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா 11th மார்க்கு தனியாக இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம போய் பார்த்துருங்க. ஸோ 12th மார்க்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வர 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 2 மார்க், 5 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். இதெல்லாமே லாஸ்ட் மினிட், இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் பல்க் ஆஃப் வீடியோஸ் வேணும், பல்க் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வேணும், அது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் தான் கொடுப்பேன். ஸோ இதெல்லாமே லாஸ்ட் மினிட்ல பார்க்கறதுனால சம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நாம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 5க்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் சாப்டர் 6க்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் லிஸ்ட் அவுட் இருக்குது. ஸோ மொத்தம் 6 சாப்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே படித்து நாம எக்ஸாமை சூப்பராக பண்ணுறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ எக்ஸாம். உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.